நமஸ்காரம். புரட்டாசி மாதம், எங்கு பார் கோவிந்தா திருநாமம் எல்லா இடங்கள்லையும் ஒழித்து கொண்டிருக்கும். கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னன்னா கோனா பசுக்கள்னு அர்த்தம். இந்த பசுக்களை எல்லாம் இந்திரனிடத்திலிருந்து காப்பாற்றி அந்த கோவர்தனை மலையை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி காப்பாற்றியவர். அதனாலே இவருக்கு கோவிந்தா அப்படின்னு பெயர். அது மட்டும் இல்லை, இன்னும் பல காரணங்கள்னால இவருக்கு வந்து கோவிந்தான்னு பெயர் உண்டு. வல்வினையை போக்கி வறுமினையை தடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டு. அதனால் அவருக்கு கோவிந்தா. அதுபோல் விருப்பு வெறுப்பெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. எப்படி எல்லாருக்கும் மழை பொதுவோ அது போலவே பரம்பொருள் அவருக்கு எல்லாருமே பொதுவானவர். அது வந்து நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து தான், அந்த நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு பொறுத்து பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது. அதுவா இன்னும் மேலே இருக்குது, கேளுங்கோ என்ன அப்படின்னா, கலிதோஷம் நீக்குபவர் இந்த கோவிந்தன், சத்திரிகர்களை அடக்கியவர் கோவிந்தன், ஆயுதங்கள் 50 வகையான அஸ்திரம் சஸ்திரம் உள்ள வானூர்தியை இந்திரனால் பெறப்பட்டவர் கோவிந்தா, சனகாதிகள் முனிவர் சப்தரிசிகள் இவர்களோட வேண்டுகோள் கிடங்க நரசிம்ம தோற்றத்தும் போது பக்தனின் சொன்ன சொல் காப்பாற்றியவர் இந்த பெருமாள், பர்வத மலையை தரையில புதையாமல் காத்தவர் அப்படிங்கிறதுனால கோவிந்தன், கடலுக்குள்ளே மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்டெடுத்ததால் கோவிந்தன். இப்படி பலவாறாக இவருக்கு இந்த கோவிந்தா திருநாமம் ஏற்பட்டது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. நம் பாவங்களை போக்கும் இந்த திருநாமத்தை சொல்லி நாம் வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி.